பெண்கள் வந்து இன்னும் அரசியல்படுத்தப்படல அப்படின்னு பேசுனீங்க, அவங்களுக்கு இன்னும் கூட இந்த 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் கூட இன்னும் முழுமையான அவங்க அரசியல்படுத்தப்படலைங்கிறதுமே. பெண்கள் அரசியல் பெண்களுக்கு அரசியல் தெரியும், பெண்களுக்கு அரசியல் புரியும், பெண்கள் அரசியலில் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து பாராளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. எல்லா கிட்டத்தட்ட 1-2 கட்சிகளை தவிர எல்லோருமே ஆதரிக்கக்கூடிய இந்த மசோதாவை ஏன் இன்னும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே பிஜேபி வந்து இதை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, விமன்ஸ் ரிசர்வேஷனை. ஆனால் இன்னும் ஏன் கொண்டு வருவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள். பல முறை நான் பாராளுமன்றத்திலே இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறேன். நாங்கள் கன்சல்டிங் ப்ராசஸில் இருக்கோம், கலந்தாலோசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர ஏன் வந்து இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிறதுக்கான எந்த விளக்கத்தையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. என்னங்க எத்தனையோ நாட்கள் போராடி தான் வந்து அந்த சட்டங்களை திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு எந்த மசோதாவாக இருந்தாலும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு கொண்டு வர வேண்டும். அதை செய்யாமல் எதிர்கட்சிகள் சொல்லுவதையும் அவர்கள் செவி மடுப்பதில்லை, அதே நேரத்தில் மக்களுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கிறது இல்லைன்னா இது வந்து எந்த விதத்தில் ஜனநாயகத்திற்கு நியாயமாக இருக்கும் என்று தெரியும். ஒன்றிய அரசு பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு பாஜக ஆட்சி செய்யாத பிற மாநிலங்களுக்கு நெருக்கடி அளிக்கிறாங்க, ஆனால் அவங்க ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்குறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஜிஎஸ்டி கொடுக்கல, பாரபட்சம் தான், வேற என்ன சொல்ல முடியும்? அந்த மின் டாரிஃப்ல வந்து இப்போ கூட ஒரு இதெல்லாம் எப்படி மேடம் பாக்குறீங்க? நலத்திட்டங்களுக்கும் இலவசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அவர்களுக்கு பயன்படக்கூடிய, இப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுத்தார்கள். அந்த மின்சாரம் இல்லை என்றால் இன்றைக்கு பல விவசாயிகள் விவசாயத்தை விட்டே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். இப்போ உணவு வந்து அரிசி வந்து இலவசமாக கொடுக்குறோன்னா அடிப்படையில் வந்து கல்வி இலவசமாக தரப்படுகிறது என்றால் இதெல்லாம் வந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றுவதற்காக, ஒரு பசியோடு யாரும் உறங்க செல்லக்கூடாது என்ற அந்த உணர்வோடு. அதனால் இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு வெல்ஃபேர் இக்கானமி, ஒரு அரசாங்கத்தின் கடமை அப்படிங்கிறது மக்களை பாதுகாப்பது. நம்ம வந்து இங்கே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நடத்தவில்லை, அரசாங்கம் மக்களுக்காக, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது ஆட்சி என்பது மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக, அவர்களை மேம்படுத்த, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும்.